என்னது தாமரைப்பூ இலையில கூட பிரியாணி செய்ய முடியுமா? அட ஆமாங்க, நம்மளுடைய மலேசியா பெட்டாலிஞ்சியா லொக்கேட்டா இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலான ரெஸ்டாரண்ட்ல இந்த ரெசிபி ட்ரை பண்ணி. இந்த ரெஸ்டாரண்டோட நேமே பாத்தீங்கன்னா லோட்டஸ் லீஃப் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லி தான் பேரே வச்சிருக்காங்க. மட்டன், சிக்கன், பிரான் அப்படின்னு சொல்லி எல்லா வகையான பிரியாணியும் உங்களுக்கு இங்க கிடைக்கும். பேர்ல மட்டும் இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்பெஷல் இல்லைங்க, எதர்ச்சியா தான் நாங்க ட்ரை பண்ணியிருந்தோம். டேஸ்ட் வைஸ் தட்டி தூக்கிட்டாங்க அப்படின்றத கண்டிப்பா நான் அடிச்சு சொல்லுவேன். சோஃபார் நான் பார்த்த வரைக்கும் நம்ம ஊர்ல அந்த வாழை இலையில சாப்பிடுறது அப்படின்றது நார்மலான விஷயமா இருக்கு. பட் ஆனா மலேசியால வந்து அதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி வாழை இலை சாப்பாடு ஒரு கேட்டகரியே வச்சிருக்காங்க. சரி, அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் டேஸ்ட் பண்ணி பார்த்தேங்க. ஃப்ளேவர் வைஸ் நல்லா இருந்துச்சு. அங்க சாப்பிடக்கூடிய அந்த ரைஸுக்கு ஏத்த மாதிரி அந்த சாம்பார் ஃப்ளேவர் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்த மாதிரி எனக்கு பர்சனலி ஃபீல் ஆச்சு. டு பி ஹானஸ்டா சொல்லணும் அப்படின்னா, திஸ் தாமரைப்பூ இலை பிரியாணி வாஸ் சம்திங் ஆசம். மலேசியா ட்ரிப்ல என்னோட ரீசன் ஃபேவரட்டான பிரியாணினா கண்டிப்பா இந்த தாமரை இலை பிரியாணி நான் கண்டிப்பா சொல்லுவேன். ஏன் அப்படின்னா ஃப்ளேவர் வைஸ் எல்லாம் அவ்வளவு வாசமா, சாப்பிடறதுக்கு ரொம்பவே திருப்தியா இருந்துச்சு. இந்த பிரியாணியோட ஸ்பெஷலே இவங்க கல்ல போட்டு ஃப்ரை பண்ணாம ஸ்டீம் பண்றதுதான் இந்த பிரியாணியோட ஹைலைட்டான விஷயம். நீங்களும் பிஜே சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ, பாய் பாய்.